செல்லும் பாதையில் வாழ்வில் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வை. நீ இடமளிக்காமல் யாரும் உனக்குள் நுழைய முடியாது. என் திசையும் உனக்கு ஏற்ற திசைதான். உரிய பாதுகாப்பு உன்னோடு இருந்தால் இறுதி இலக்கென்பது வெல்வது, பிறரை வீழ்த்துவதல்ல. யோசிக்க நேரம் எடுத்துக்கொள், ஆனால் காலம் கடத்தாதே, காலாவதியாவாய். உனக்கு கிடைக்கும் சிறிய வாய்ப்புகளை நீ எப்படி பயன்படுத்துகின்றாய் என்பதை பொறுத்தே பெரிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். சிலர் அமைதியாக இருக்கின்றார்களே என்று எண்ணாதே. பயன்பட வேண்டிய நேரத்தில் பயன்படுவார்கள், பந்தாடப்பட வேண்டிய நேரத்தில் பந்தாடப்படுவார்கள். சரியாக திட்டமிட்ட பிறகு அமைதியாக முன்னோக்கி செல்வதே அத்திட்டத்தின் முதல் படி. முன்னேறி செல்வதா, முன்னேற்றத்தை நோக்கி செல்வதா? முன்னேறி செல்வதே முன்னேற்றத்தை தரும். யாரையும் பெரிதாக நினைக்காதே, அவர்களின் இழப்பும் பெரிதாகவே தெரியும். யாரையும் சாதாரணமாக நினைக்காதே, சிலரின் அர்ப்பணிப்பு உனக்கு சங்கட்டத்தை ஏற்படுத்தும். அவசரப்பட்டு நீ எடுக்கும் சில முடிவுகள் உனக்கே முடிவாக கூட இருக்கக்கூடும். கவனமாக இரு. உன்னை சுற்றி நிகழும் நிகழ்வுகள் எதுவும் சாதாரணமாக நிகழ்பவை அல்ல. எல்லாம் உன்னை சுற்றி வளைக்க நிகழ்பவை. உனக்கு உற்றவன் யார், மற்றவன் யார் என்பதை ஒவ்வொரு சூழலும் உனக்கு உணர்த்தும். உன்னிடம் இருப்பதை பத்திரப்படுத்தி பாதுகாத்து வை. அவசியம் என்றால் மட்டும் வெளிப்படு, இல்லை என்றால் மறைவாயிரு. சதுரங்க ஆட்டத்தில் யார் பலம் பொதிந்தவர்கள், ராணியா மந்திரியா? ராஜாவோடு களத்தில் நிற்கும் சிப்பாயே எல்லோரை விடவும் பலம் பொதிந்தவர். உன் சிந்தனைகளை அலைப்பாய விடாதே. நொடி பொழுதிலும் எது வேண்டுமானாலும் நிகழலாம். நகர்வுகளையும் நிகழ்வுகளையும் கண்டு திகையாதே. வரும் முன் நிதானிக்க கற்றுக்கொள். ஒருவேளை வந்தால் அது எதுவாயினும் அதை எதிர்கொள். நன்றிகள்.